நானும் சந்திரிகாவும் என்ன லவ் பண்றீங்களா? ஒன் சைடா இல்ல டபுள் சைடா? லவ் மட்டும் தானா இல்ல பார்க்கு குளம் தியேட்டரு அங்கே? சார் விடுங்க பாஸ், ஏரியால ஒரு சூப்பர் ஃபிகர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கதான் செய்யும். உங்களை மாதிரி நாலஞ்சு பேர் சுத்ததான் செய்வாங்க, அப்பதான் அந்த ஃபிகருக்கே மெரிட்டு. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை பத்தில எனக்கு கவலை இல்லை, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி அழகான ஃபிகருங்களை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு உங்க லெவலுக்கு உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு வத்தலோ தொத்தலோ ஒரு ஈயமோ பித்தாலையோ ட்ரை பண்ணுங்களேன். முயற்சியை கைவிட கூடாது பாஸ்கர், தொடர்ந்து போராடணும். Hard work never fails. ஓகே வர சார் ஒரு நிமிஷம். சாப்பிடுறியா கோட்டு போட்டு வந்தா நான் சொம்ப நினைச்சுருக்கியா? நான் எவ்வளவு பெரிய லோகல் காட்டா காட்டா காட்டாடா கண்டம் ஆயிடுவேன். டேய் என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிடுற அமுல் பேபி மாதிரி இருந்துட்டு நான் லோக்கல் நான் லோக்கல்னு சும்மா சீன் போட்டுட்டு இருக்க. நீ அப்படி என்னதான் லோக்கல் எனக்கு இப்ப தெரிஞ்சானு சொல்டா. சொல்லவா சொல்டாடா. உனக்கு எனக்கு கெட்ட வார்த்தையில போட்டி வச்சுக்கலாம். என்னது நான் ஸ்டாப் பத்து நிமிஷம் பேசணும், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபிகர். செக்யூரிட்டி தரையா முடியலனா வட இந்த பக்கம் தரக்கணும். பேங்க் மேனேஜர் தானே நீங்க? ஐயோ ஐயோ. ஆ போடு 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 போடு. ஏ மச்சான் கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்துனா உடம்பு காகாதமே? ஓ அப்படியா? இப்ப கரெக்டா இருக்கா பாரு. கரெக்டா மாப்ள என்ன மாப்ள இதெல்லாம்? நீங்களா எப்படி? என்னால நம்பவே முடியலையே. உங்க அப்பா உங்களை பத்தி பெருமையா சொன்னாரு மாப்ள. யோ எந்த பொண்ணுக்கு தான் பையனை பத்தி முழுசா புரிஞ்சிருக்குது? எல்லா அப்பனும் தான் பையன் உத்தமன் தான் நினைச்சிட்டு இருக்கான். அது என்ன இப்போ மச்சி நீ ஊத்துற ஊத்து ஊத்து ஊத்து. மாப்ள நல்லவன் மாதிரி கோட்டெல்லாம் போட்டு என்னை ஏமாத்திட்டீங்களா மாப்ள? யோ கோட்டு போட்டவன் நல்லவன் யாரையா சொன்னா? நான் வந்து சொன்னனா நான் கோட்டு போட்டதே கோட்டுற மறைக்கு தான் மச்சி. சைட் டிஷ். ஐயோ ஐயோ உங்க அப்பனுக்கு போன் பண்றேன் அப்ப தெரியும். சரி அப்பாவுக்கு போன் பண்றேன். அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அங்கிள் அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிடுங்க அங்கிள், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். பே சொல்றா பாயா லூசு அப்பாவுக்கு ஃபோன் அப்பா. ஏய் சாரி மிஸ்டர் சுந்தரம், வாழ்க்கையில எப்பயுமே ஒன்னோட ஒண்ணு பெட்டரா தான் இருக்கும், அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கு. ஒரு படத்துல சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, அதை விட்டுட்டு இவன் கேரக்டர் சரியில்லைன்னு என்ன செலக்ட் பண்ணீங்க? இப்ப என் கேரக்டர் சரியில்லைன்னு இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுவீங்களா? இப்படியே ட்ரெயின் மாதிரி சிக்கு புக்கு சிக்கு போயிட்டே இருக்கும். எப்படி மச்சி? சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக். சார் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா டைம் ஆகுதுடா. ஆல் தி பெஸ்ட். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க நியூ பாஸ்கர் சேர்த்து வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்படி திடீர்னு நீங்க மனசு மாறதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நடந்ததெல்லாம் எங்களுக்கும் சந்தோஷம்தான், இப்படி தடால்னு மனசு மாறறதுக்கு என்னப்பா காரணம்? நீங்களும் பாஸ்கரும் ஃப்ரெண்டா இல்ல நீங்க பாஸ்கர் நல்ல தம்பி மூணு பேர் சேர்ந்து போட்ட டிராமாவா? டிராமா தான் சார், ஆனா நான் பாஸ்கர் நல்ல தம்பி சேர்ந்து போட்ட டிராமா இல்ல. ஏய் இரு இரு இரு. ஹலோ யார் பாதே நேரம் காலம் தெரியாம? அட பாவி அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார்?
அண்ணா சார் இந்த படத்தோட டைரக்டர். ஹேய் ராஜேஷ். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கட்டும். என்ன சார் இதெல்லாம் ஏன்பா ஆர்யா அந்த நயன்தரா? ஏன்பா ஏன்பா பாஸ்கரே அந்த பொண்ணு பேர்றப்பா?